இயேசு கிறிஸ்துவில் பிரியமானு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜபங்களும் மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதரி ஒருவர் எனது தோழிக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பின்னர்தான் தோழியின் கணவர் அவருடைய பெற்றோரின் கட்டாயத்தினால்தான் எனது தோழியை திருமணம் செய்து கொண்டார் என்றும் அவர் ஏற்கனவே இன்னொரு பெண்ணை விரும்பி அவளுடன் தகாத உறவு வைத்துள்ளதும் தெரிய வந்துள்ளது அப்படியெனில் எனது தோழியின் திருமணம் செல்லா நிலை திருமணம் தானே எனது தோழி உடனடியாக மறுமணம் புரிந்து கொள்ளலாமா என்று கேட்டிருந்தார் அன்பார்ந்தவர்களே திருமணத்தின் செல்லா நிலையும் திருமண கட்டு அவிழ்க்கப்படுவதும் சட்ட ரீதியாகவும் நிச்சயமாகவும் என்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு என்பிக்கப்படுவதற்கு முன்னர் மறுமணம் புரிவது சட்டத்திற்கு முரணான செயலாகும் என லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இரண்டாவது பிரிவு கூறுகிறது மணமக்களின் திருமண சம்மதத்தில் உள்ள குறைபாட்டினால் அதாவது டிஃபெக்டிவ் கன்சர்ன்ட் அல்லது திருமண முறியல் தடைகளினால் அதாவது டிரிமன் இம்பிமெண்ட்ஸ் அல்லது திரு அவை சட்டம் விதிக்கும் திருமண முறையில் உள்ள குறைபாட்டினால் அதாவது டிஃபெக்டிவ் கெனானிக்கல் ஃபார்ம் ஒரு திருமணம் செல்லாததாக மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே தங்களது திருமணம் செல்லாது என்று தெரிய வந்தவுடன் தம்பதியர் இருவரும் அல்லது தம்பதியருள் ஒருவர் தகுதி வாய்ந்த திரு அவை நீதிமன்றத்திடம் முறையிட வேண்டும் அந்த நீதிமன்றமும் முறையிட்டு விவாகரத்து பெற வேண்டும் அப்போதுதான் செல்லா நிலை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மறுமணம் புரிய தடை இல்லை ஏனெனில் ஒரு செல்லா நிலை திருமணத்தில் திருமண ஒப்பந்தமே இல்லை என்பதால் அதில் திருமண கட்டு என்பதும் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக திரு அவை நீதிமன்றத்தில் செல்லா நிலை திருமணம் என்ற அறிக்கை பெற்ற பிறகு அதே போன்று சிவில் நீதிமன்றத்திலும் விவாகரத்து பெற்ற பின்னரே ஒருவர் மறுமணம் புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் ஆண்டவரேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக